ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கிறீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்மால் கிளிப் பார்த்துருப்பீங்க, என்னென்னா அப்படியே வந்துட்டு தண்ணி வந்துட்டு பூமியை பொத்திட்டு வெளியில் வருது. ஸோ ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்துட்டு சுடு தண்ணி தான் வந்துட்டு அதில் வெளியில் பார்த்துருந்தோம். சுடு தண்ணினே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கிறது. 100 டிகிரி செல்சியஸ் தான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரில். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்துட்டு அந்த தண்ணி வந்து வெளியில் வந்துச்சு. தண்ணி மட்டும் இல்லை, அது கூட வந்துட்டு சம் ஆஃப் த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி இந்த சல்ஃபர்லாம் வந்துட்டு வெளியிடும். ஸோ அது வந்து ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்டொக்கோர் கேசியர் கைசர்ன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இந்த வீடியோவில் வந்து அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, ஐஸ்லாண்டில் வந்து இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து வெளியில் வருது, அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம போர் வந்து என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 மீட்டர் போடுவோம். மேக்ஸிமம் வந்துன்னா 2000 மீட்டர், 1500 மீட்டர் இந்த மாதிரி போடுவோம். அப்போனா என்ன, அந்த இடத்துல வந்து பூமிக்கு அடியில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. நம்ம ஒரு பைப் மாதிரி வந்து இறக்கி அதில் வந்துட்டு தண்ணி வந்து உறிஞ்சி வெளியில் எடுத்துகிட்டு இருக்கோம். நார்மலாக வந்துட்டு இப்போ இந்த 2000 மீட்டர் அடியில் வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இயற்கையாகவே வந்துட்டு ஒரு பைப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம போர் போட்டு உறிஞ்சி எடுக்கிறதுக்கு உறிஞ்சி தான் எடுக்க முடியும். நார்மலாக தண்ணி இந்த பைப் வந்து போட்ட வச்சு நார்மலாக வந்துட்டு உறிஞ்சி தான் எடுக்க முடியும். பட் இந்த இடத்துல வந்துட்டு உரியாமலை எப்படி வருது, ஏன்னா வந்து நம்ம உறிஞ்சி எடுத்தோம்னா நார்மலாக தண்ணி இருக்கிறது தான் வரும். பட் இங்கே வந்துட்டு என்ன, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, சுடு தண்ணி வந்துடுது. அப்போ சுடு தண்ணி வந்துன்னா பூமிக்கு அடியில் வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து சூடு பண்ணுது. எது வந்து சூடு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நெருப்பு குழம்பு, அதாவது இந்த வல்கனம் இருக்குல்ல எரிமலையிலலாம் வந்துட்டு அப்படியே வெடித்து நெருப்பாக வந்து வெளியில் வருது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வல்கனிக் ஆக்டிவிட்டி உள்ள ரீஜனில் வந்துட்டு இந்த நெருப்பு குழம்பு வந்துருக்கும். ஸோ அந்த நெருப்பு குழம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக வந்துருக்கும். அது என்ன பார்த்தோம்னா, இந்த மாதிரி தண்ணியெலாம் வந்து சூடு பண்ணும். ஓகேவா, தண்ணியெல்லாம் சூடு பண்ணுச்சுன்னா என்ன, தண்ணியெலாம் வந்து ஆவியாகும். ஆவியாகும்னா என்ன, அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அழுத்தம் வந்து அதிகமாகும். அழுத்தம் அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும், ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வெளியில வந்து போகணும். எப்படி வந்துட்டு நம்ம சமைக்கிற டைம், இப்போ பொங்கல்லாம் வைக்கிற டைம் வந்துட்டு தண்ணி குண்டால வந்துட்டு அரிசி வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு இருக்கு, வந்து தட்டு எப்படி வந்து ஓப்பன் ஆகி வெளியில வந்து கீழே உழுவுல. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ரெஷர் அழுத்தமானோன்னு வந்துட்டு அந்த வாட்டர், அதாவது அந்த சுடு தண்ணியும் சேர்த்து ஆவி எல்லாம் சேர்த்துட்டு வெளியில வந்துருது. இதுதான் வந்துட்டு ஹைட்ரோதெர்மல் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்ததும் வந்துருக்குது. ஸோ இது என்ன நேச்சுரலாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் இருந்த வந்து நேச்சுரலாக இருக்குது, பட் ஆர்டிஃபிஷியலாக பண்ணலாம், பட் வந்து அதுக்கு என்ன யூஸ் ஒன்றும் இல்லை. பட் நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி வந்துட்டு இடத்துல வந்து நிறைய இடத்துல இருக்கும். பட் நீங்கள் பார்த்த வீடியோவில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட், இது இல்லாமல் வந்து யூஎஸ்ஏல இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, நியூசிலாண்டில் இருக்குது, ஈவன் சவுத் அமெரிக்காவில் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ரீஜனில் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து நம்ம நியூஸ்லேயே வந்து சம்டைம்ஸ் பார்த்துருப்போம், சுடு தண்ணியெலாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் வந்துட்டு வந்துட்டுருக்கு, அப்படியே வந்து கொதிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது ஒருவேளை வந்துட்டு இப்போ அந்த ப்ரெஷர் வந்து 10 அப்படின்னா வந்துட்டு இந்த அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் வராது. அந்த இடத்துல வந்து அப்படியே வந்துட்டு சுடுதண்ணி வந்து எப்படி வந்து கொதிச்சுன்னா அப்படியே இருக்கும்ல, அதே மாதிரி தான் வந்துட்டு அதோட சர்ஃபேஸில் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து உள்ள அதிகமானோன்னு வந்துட்டு இவ்வளோ இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டில் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகணும், இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக நடக்கணும்னா என்ன, மொத்தமாக வந்து 3 இது வேணும். என்னென்னு பார்த்தோம்னா, இந்த நெருப்பு குழம்பு உள்ள ரீஜன், அதாவது இந்த வல்கனிக் ஆக்டிவ் நெருப்பு குழம்பு வந்து வேணும். தென் அதுவும் இல்லாமல் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய குழி, பெரிய குழி இல்லை ரொம்ப பெருசாகவே இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு வரணும். ஏன்னா இது வந்து எத்தனை லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து வெளியில் வருது. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒன்று வரணும். தென் வந்துட்டு ஒரு பைப் மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எந்த கிராக்னு வந்து இருக்கணும், பட் வந்து லீக் ஆகாமல் வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு அவ்வளோ ஆழத்துக்கு வந்துட்டு, அதாவது இப்போ 2000 மீட்டருக்கு அடியில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னா 2000 மீட்டர்ல இருந்து நம்ம பூமியோட சர்ஃபேஸ் வர வழிக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இல்லை இதுலேயே வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகி, இப்போ வந்து பைப் வந்துட்டு ஏதாச்சும் கேப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், வாட்டர் வந்து கரெக்டாக வந்து மேலே வராது. மேலே வர டைம் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் வந்துட்டு அப்படியே சைடில் போயிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு சுடு தண்ணி மட்டும்தான் வந்துட்டு மேலே வந்து வந்துட்டு இருக்குமா. ஸோ இது வந்துட்டு நீங்கள் பார்த்தது வந்துட்டு ஐஸ்லாண்டில் இப்போ பார்த்தது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20-30 மீட்டர்ஸ் வந்துச்சு. இதுவே வந்துட்டு இதே ஒரு 17th century இதே வந்துட்டு
செவன்டீன் சென்ச்சுரி அது எயிட்டீன் சென்ச்சுரி அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 60 மீட்டர் டால் வரைக்கும் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நேச்சுரலாக வந்து இந்த எர்த் குவாக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சரியாக வந்துட்டு ஆக்டிவிட்டி வந்துட்டு வல்கனிக் ஆக்டிவிட்டி வந்துட்டு மாறுறது இந்த மாதிரி வந்து இயற்கை சேஞ்ச் ஆகிறனால வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹைட் வந்து கம்மியாயிடுச்சு. மேபி வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஆச்சுன்னா இன்னும் வந்து ஹைட் அதிகமாகலாம் இல்லை வந்துட்டு சுத்தமாக வந்து இல்லாமலே போயிடலாம். இதே மாதிரி தான் வந்துட்டு நிறைய இது வந்துட்டு முன்னாடி இருந்து ஆக்டிவாக வந்துட்டு இப்போ வந்து ஆக்டிவாக இல்லாமல் போயிருக்கு. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் வந்துட்டு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. இது எல்லாமே வந்து நேச்சுரல் பொறுத்தா வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எர்த்தில் வந்து நடந்துருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம வேற எங்காச்சும் நடக்குமா? ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆனது. வேறு எங்கே நடக்குன்னு பார்த்தோம்னா இதில் வந்து வந்துட்டு சர்டன் அதாவது சனி கிரகத்தோட சில சூரியனில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நடக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி அதர் பிளானட்ஸ்லேயே வந்து நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லைன்னா வேற ஏதாச்சும் கேஸ் மூலியமாக வருது. இப்போ ஈவன் வந்துட்டு நம்ம இடத்துல வந்து ஜெர்மனிலே வந்துட்டு ஒரு மூணு இது இருக்குது. அங்கே என்ன பார்த்தோம்னா கோல்டு கைசர்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தோம்னா சுடுதண்ணி வராது, கோல்டு வாட்டர் அதாவது வந்துட்டு பச்சை தண்ணி வந்து வரும். பச்சை தண்ணின்னா நார்மலாக இருக்கிற தண்ணி வந்து வராது, ரொம்ப வந்து கோல்டாக இருக்கிற வாட்டர் வந்து வரும். என்னடா ஜெர்மனி வந்து கோல்டாக இருக்குது அதனால தான் கோல்டு வாட்டர் வருது தான் பார்த்தா கிடையாது. அங்கே வந்து இருக்கிறது வந்து சிஓட்டோ வாட்டர் கைசர் அதாவது நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸ் நம்ம வந்துட்டு சுவாசிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த கேஸ் வந்துட்டு அடியில் வந்துட்டு ஃபார்ம் ஆகி ரொம்ப வந்து ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த சிஓட்டோ கேஸோட வந்து இந்த வாட்டரை வந்துட்டு தூக்கிட்டு வருது. இந்த இடத்துல வந்துட்டு இந்த லாவா அதாவது இந்த எரிமலை குளம் வந்து எதுவும் வேண்டியதில்ல. ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருந்தாலே வந்து போகுது. CO2 இது வந்து அதிகமாக இருந்தாலே போகுது. லாவா இருந்துச்சுன்னா என்ன வாட்டர் வந்து ஹீட் பண்ணி வெளியில் கொண்டு வருது. இந்த இடத்துல வந்து CO2 கேஸ் வந்து அடியில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி அந்த பிட் மாதிரி இருக்குன்னு சொன்னால ஒரு குழி மாதிரி இருக்கணும்ல. ஸோ அதில் வந்து CO2 கேஸ் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி அது வந்து கொண்டு வரதுனால வந்து இது கோல்டு கேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்துட்டு இருக்குது. அது வந்து மெயினாக வந்துட்டு யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனில் வந்துட்டு நிறைய வந்துருக்கு. அது என்ன ரீஜன்னு பார்த்தோம்னா எல்லோ ஸ்டோன் நேஷ்னல் பார்க். ஓகேவா, எல்லோ ஸ்டோன் நேஷ்னல் பார்க்கில் வந்துட்டு நிறையா வந்துட்டு கைசர் வந்துருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் தான் தப்பாக சொன்னதால் ஏதாவது நம்ம கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்சால் வந்து நீங்கள் கூட இதை வந்துட்டு விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்போவும் போல் உங்கள்கிட்ட இருந்துட்டு பை பாய்.